அப்பா வந்து சின்ன வயசுலேயே நானும் பார்த்தது இல்லை. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டார்னு கேட்டேன். எங்கள் பாட்டி கேட்டது ரொம்ப பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அடிக்கலாம் ரெண்டு சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனாமு வ்ளாக்ஸ். இது வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் இது ஒரு ரொம்பவே கஷ்டமான ஒரு வீடியோவாக ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டே இருந்தீங்க, நீங்கள் லவ் பண்ணும்போதுலேருந்து இப்போ வரைக்குமே நாங்கள் வீடியோஸ் பார்க்குறோம், உங்கள் அப்பா அம்மாவோட வீடியோஸ்லாம் நிறையா இது உள்ளே ஆட் பண்ணியிருக்கீங்க, அம்மா அக்காவோட அம்மாவை கூட இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நீங்கள் வீடியோவில் காமிச்சிருந்தீங்க, பட் அம்மா அக்காவோட அப்பாவை பற்றி நீங்கள் எப்போவுமே பேசினதே கிடையாது. அதுவும் இல்லாமல் நிறைய கண்டென்ட்ஸ் வந்துட்டு அப்பா பொண்ணு கண்டென்ட் மாதிரிலாம் நிறைய எடுத்திருக்கீங்க, சாங்ஸில் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அம்மா அக்காவோட அப்பாவுக்கு என்னாச்சு, அவர் ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒவ்வொருத்தரும் இருக்காரா இல்லையாரெலாம் கேட்டிருந்தீங்க. அப்புறம் வந்துட்டு ஒருத்தர் வந்து எங்களுக்கு எடிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், அப்போ வந்துட்டு அவர் எடிட் பண்ணியிருந்தார். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சின்ன வயசுலேயே அம்மா அக்காவுக்கு அப்பா இறந்துட்டார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதையும் வச்சும் நிறைய பேர் வந்து கிளிப்ஸ்லாம் அனுப்பிச்சு கூட என்கிட்ட கேள்வி கேட்டீங்க. அவங்க யாருக்குமே நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அது ஏன் அப்படின்னா அப்போ பண்ணக்கூடிய நிலமையில நாங்கள் இல்லை, அது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அது எல்லாத்துக்கும் வந்து இப்போ வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், ஏன்னா நிறைய பேர் க்வெஸ்சன் பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண போகிற வீடியோ தான் இது. அதை வந்து நான் சொன்னால் நல்லா இருக்காது, ஏன்னா எனக்கு வந்து இது எப்படி சொல்கிறேன், எனக்கு தெரியும், ஆனால் அதை நான் சொன்னால் வந்து அது ஒரு நல்ல இது இருக்காது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, அவங்க வந்து அதை சொல்ல சொல்லியிருக்காங்க அதுக்கு வேண்டி சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அம்மாவை பார்த்து நாங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் அம்மாவை பார்த்து ட்ரெஸ் கொடுக்கும்போது இது அவங்க அம்மாவில் வேறு யாரையோ கூப்பிட்டு நடிக்க வச்சுருக்காங்க போய் சொல்லி அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அப்படி யாராச்சும் நாங்கள் நடிக்க வச்சுருந்தோம் அப்படின்னா அம்மாவோட அம்மா வந்து கேள்வி கேட்டிருப்பாங்களே, அம்மாவோட வீட்டில் யாராவது ரிலேஷன் அவங்க மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்களே, அதை ஏன் கேட்கல, எங்களுக்கு ஏன் பிரச்சனை வரல, அதையும் நாங்கள் வீடியோ போடல, அதையே நீங்கள் தப்பு, ஏன்னா ஒருத்தங்க காமிச்சு ப்ரூஃப் பண்ணி வாய்ஸ் இதெல்லாம் குறித்து போடும்போதே நீங்கள் நம்பலை. சரி, அதான் இதை வந்து அம்மாவே வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்துட்ருக்கேன். அம்மா உள்ள இருக்கா இப்போ அவள் சொல்லுவா. இந்த எல்லா பிரச்சனைக்கும் சாரி எல்லா குவஸ்டின்ஸ்க்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிங்கிள் பேரண்டடா இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாள். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், அம்மு வந்துட்டா. அம்மு, நீயே சொல்லிடுறியா? அதான் இந்த கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்களே, அப்பா அப்பா எங்கே, அப்பா இருக்காரா இல்லையா, சிங்கிள் பேரண்டடா, இல்லை இடையில ஒரு தப்பு தப்பாலாம் ரெண்டு மூணு கமெண்ட் வந்துருந்துச்சு, புரியுதா? அதுக்காக சொல்கிறேன். சரி, விட்டு ஒரு பர்மிஷன் இல்லைன்னா விட்டு, சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா விட்டு. அவரை பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். சொல்கிறியா? பிரச்சனை எதுவும் இல்லைல்ல. ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து கேவலமாக வர்றதுனால தான் நான் வந்து என் வீடியோவே கிரியேட் பண்ணேன், அப்படி இல்லைன்னா நான் பண்ணிருக்க மாட்டேன். அதனால தான் உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு என் கூப்பிட்டு குறை வச்சிருக்கேன், பேசியே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு. கைஸ், அவள் இவளே வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டா. இன்னொன்று, இந்த வீடியோ பேசினதுக்கப்புறமும் வந்து இந்த வீடியோக்குமே நீங்கள் தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க, ஏன்னா சிங்கிள் பேரண்ட்ஸ்னாலே ரொம்ப இதாக தான் பேசுவானுங்க இந்த ஊர் உலகத்தில், ஏன்னா நம்மளோட தமிழ் கம்யூனிட்டி வந்து அந்தளவுக்கு ஒரு கேவலமான கம்யூனிட்டியாக இருக்குது. பேசதான் செய்வீங்க, நான் முன்னாடி சொல்லிடுறேன், இதை நான் வந்து பேசதான் செய்வீங்க, இருந்தாலும் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், என்னமோ பண்ணிட்டு போங்க. இந்த கேவலமாக கமெண்ட் பண்ணவங்களுக்காக நாங்கள் இதை சொல்கிறோம். சரி, அம்மா சொல்லுவா, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், சொல்லிடா. நீ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எதுலேருந்து ஆரம்பிக்கிறது? சரி, ஒரு போக்கில் வந்து நம்மளே சொல்லலாம். எல்லோரும் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, லவ் பண்ணுறதுலேருந்து இப்போ வரையும் உங்கள் மம்மி ஸ்டோரி போடுறீங்க, பாட்டிக்கு ஸ்டோரி போடுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டோரி போடுறீங்க, அண்ணாவுக்கு ஸ்டோரி போடுறீங்க, உங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஸ்டோரி போடுறதில்ல, என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டிருக்காளுங்க, அதாவது தெரியாதவங்க, இந்த விஷயம் தெரியாதவங்க கேட்குறாங்க, ஸ்டோரி போடுறீங்க, ஏன் உங்கள் டேடி ஸ்டோரி போடுறதில்ல, உங்கள் டேடி பற்றி பேசுனதில்ல, உங்கள் டேடி வீடியோவில் காமிச்சதில்ல, ஒரு வார்த்தை கூட அப்பா யாரையும் சொல்லி கூப்பிட்டதில்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க, நீ சொல்லு.
எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே நானும் பார்த்தது இல்லை. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டார். எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா அஞ்சு மாதம் நான் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா எதுவும் ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இந்த என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து சண்டை வந்தாலுமே பெற்றவங்களாகவே இருந்தாலும் அது மூணாவது மனுஷன் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அது ஒரு புனிதமான ஒரு உறவு. ஓகேயா, அதுக்குள்ளே வந்து எங்கள் டேடியோட தங்கச்சி ஃபஸ்ட்டு அவங்க போய் இன்வால்வ் ஆகி எங்கள் அம்மா அவளை சப்புன்னு ஒரு அடி அடிக்கணும். எங்கள் அம்மாவை பிடிச்சி அடிச்சிருக்காளாம், பெருசாக அடிக்கிறேன்னு சொல்லி சொல்லி சின்ன வயசில் எங்கள் அம்மா இந்த கதையை சொல்லும் போது நான் பெருசாகி அவளை சப்புன்னு அடிப்பேன் அப்படிங்கிறது சொன்னான். அவருக்கா மரியாதையில் அந்த அந்த பொம்பளை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி விட்டு எங்கள் அம்மா பற்றி தப்பு தப்பாக எப்படின்னா இப்போ உங்களுக்கே தெரியும் ஒருத்தவங்க வேண்டாம், எங்கள் அப்பா லவ் மேரேஜ் பண்ணிட்டார் எங்கள் அம்மாவை, அதனால் எங்கள் வீட்டுக்கு வந்து எப்படி சொல்கிறது கேஸ்ட் வைஸில் வந்து எங்கள் அப்பா ரொம்ப இது, எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் பெரியவங்க கேஸ்ட்டில். எங்கள் பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்கல, ரெண்டு பேர்த்தையும் துரத்தி விட்டாங்க வீட்டை விட்டு. அதுக்கப்புறம் தனியாக அவங்க வந்து இவ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவள் கேஸ்ட்டில் பெருசு அதனால் ரொம்ப ஓவராக பண்ணுவோம் அப்படி இப்படி ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஓவராக பேசியிருக்காங்க. ஆனால் என்னென்னலாம் தெளிவாக என்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்துட்டாங்க, எங்கள் அப்பா விட்டுட்டு பாதியிலே வந்துட்டாங்க. அப்புறமா எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டாரு, கூப்பிட்டுட்டு அவங்க பேசினா தப்பு தான், ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து என்ன சண்டை எது சண்டைலாம் தெரியாது, எங்கள் அம்மா வந்து வந்துட்டாங்க. வந்தோடனே எங்கள் பாட்டிக்கிட்ட வந்துட்டாங்க. எங்கள் பாட்டிக்கிட்ட வந்தோடனே எங்கள் பாட்டி வந்து நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணி அதுக்கப்புறம் ஏதோ நான் இருக்கேன் எங்கள் அம்மா வீட்டில் நான் இருக்கனால எங்கள் பாட்டி சரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் அப்பா வந்தார், எங்கள் பாட்டி விடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இதை விட பெரிய சண்டையாச்சு. எங்கள் அப்பா வந்து வீட்டில் இருக்கும்போது எங்கள் பாட்டி இப்போ எப்படி அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அக்கா அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் பேசுகிற மாதிரி தானே எங்கள் பாட்டி பெத்த பிள்ளைய பேசுவாங்க. அந்த மாதிரி இது பெத்த பிள்ளை முன்னாடி சாரி அம்மா முன்னாடியே பெத்த பிள்ளைய அடிக்கிறாங்க அப்படின்னா யாருக்கோ கோவம் வரும், அது எல்லாத்துக்குமே வரும். ஆக்சுவலி எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயம்தான் அது. அதனால் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா அடிக்க சும்மா கை வாங்கியிருக்காரு. அதுக்கு எங்கள் பாட்டி கோவம் எங்கள் பாட்டி பிடிச்சி அடிச்சிட்டாங்க. எங்கள் பாட்டி சரியான லம்பாடி பிள்ளை, எங்கள் பாட்டி கொஞ்சம் ரவுடி. நானே எங்கள் பாட்டி மாதிரி தான் வளர்ந்தேன். அந்த மாதிரி இப்போ நான் வாங்கி கட்டிட்டுருக்கேன். அடிச்சிட்டாங்க எங்கள் பாட்டி வந்து ஆவேசம் தாங்க முடியாமல் அவள் பிள்ளை தச்சு இருக்க அவ்வளோ இதுக்கு நீ அடித்தேன் கை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. அடித்தோடனே எங்கள் அப்பாக்கு சுழுன்னு கோவம் வச்சு ஒரு பொம்பளை எப்படி நம்மளை கை வாங்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சிலிண்டர் கேஸ் வைப்போம்ல அந்த சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து எங்கள் பாட்டி தலையில் போட்டு வந்தேன். எங்கள் அம்மா குறுக்கில் வந்துட்டாங்க, எங்கள் அம்மா தலையில் போட்டாங்க. போட்டாங்க. ஓகே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம்ல, அந்த ஆளுக்கு அதெல்லாம் தெரியல. குழந்தை இருக்குது எல்லாருக்கு, ஆனால் எப்படி சொல்கிறது அவன் பாட்டுக்கு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். எனக்கு ஆரம்பத்தில் பெரியவங்களோ சின்னவனோ அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி எச்சப்பட போயிட்டான், சரி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாட்டி என்னையுமே வேணாம்னு சொல்லிடுச்சு, இவ்வளோ வேண்டாம் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் இப்படி அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வளர்ந்தாச்சு. கொஞ்சம் தூரம் வளர்ந்து எனக்கு கடைசியில் எனக்கு 18 வயசு ஆச்சு. இப்போது 12th ஸ்டாண்டர்ட் ஆகலாம், 12th காலேஜ் ஃபஸ்ட் இயரில் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு 16 வயசில் ஒருக்கா வந்திருக்காரு எனக்கு தெரியல, மாஸ்க் போட்டு வந்திருக்காரு எனக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 18 ஏஜில் வந்து கேட்டுக்காங்க. அப்புறம் எங்கள் பாட்டி வந்து அது எனக்கு எப்படி சொல்லுவேன், எங்கள் பாட்டி வந்து ரோட்டில் வச்சு சீயை கட்ட வச்சு அடி அடி அடித்து எங்கள் டேடி அடித்தார். அப்போ எனக்கு யாருன்னே தெரில. அப்புறம் வீட்டு பக்கத்தில் ஒரு டெய்லர் தப்பார், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி யார் இவர் எதுக்கு அடிக்கிறாங்க என்ன மாம் பொண்ணாவன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவன் வா உள்ளவா சொல்கிறேன் அப்படின்னா அப்படி வந்து என்னன்னு சொல்லுங்கள் யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்கள் பாட்டிக்கு எதாவது வம்பு பண்ணானா அப்படின்னு சொல்லி நானும் அப்படியே அடிக்கலாம் ரெண்டு சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அப்படியே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்படி சொல்கிறது எனக்கு அந்த இதெல்லாம் இருக்கும், ஆனால் அவன் பண்ண வேலையில் இன்னும் இப்போ
பாட்டி வந்து எனக்கு அப்பாவும் இருந்தாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க பாட்டி, அதாவது எங்க வீட்லயே வந்து ஒரு சிங்க பெண்ணா எங்க பாட்டி தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவாங்க. எப்படிலாம் படிக்கல, படிப்பறிவு கிடையாது அவங்களுக்கு, சுத்தமா படிக்கல அந்த காலத்தாலு. ஆனா அப்போ ஏதாவது ஒரு பசங்க வந்து என்ன ஏதோ சொன்னாலும் அப்படி கட்டை எடுத்து, எங்க வீட்டுலாம் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பிள்ளைங்களும் எங்க பாட்டி கட்டை எடுத்து மண்டையே உடஞ்சிருக்கு அந்த அளவுக்கு எனக்காக, அந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டனால எனக்கு அவரெல்லாம் ஞாபகம் வரமாட்டாரு, பிடிக்காது, அப்படியே வெறுத்துட்டேன். அதுக்கப்புறம் சும்மா சும்மா ஏதாவது சண்டை வந்தாங்கன்னா சொல்லுவேன், பேசாம எங்க அப்பனையும் தூக்கி போய் வளர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பாட்டி சொல்லுவாங்க, அப்ப உனக்கு அண்ணன் பிடிங்கி தின்னே உனக்கு அமெரிக்கால வித்துருப்பாங்க அப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் காமெடியா இருக்கும். எனக்கு எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப பிடிச்ச என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாட்டி தாத்தா, தாத்தா இல்லைல்ல பாட்டி. இது இரு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா எங்கள் அப்பா இதை வந்து சொல்லாமல் வேணாமான்னு எனக்கு தெரியல, எங்கள் அப்பா வந்து வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணனால தான், வேறு பொம்பளை எங்கள் அம்மாவுக்கு அப்பா வந்து ஏஜ் வந்து என் வயசு, இப்போ இருக்க வயசு 20 வயசு. எங்கள் அப்பாவுக்கு வந்து, எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்போ 25 இவன் வயசு இருக்கும், 5 வருஷம் பெரிய பெரியவங்க மாதிரி தான் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அம்மா நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, என் அப்பந்தான் செத்து போயிடுவேன், நீ இல்லாமல் செத்து போயிடும், அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோன்னு எங்கள் அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போ வரையுமே ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பின்னாடியே வருவார், ஆனால் அவர் ஃபேஸெல்லாம் எப்படி மாஸ்க் போட்டு ஃபேஸ் கம்பெனிங்கெல்லாம் கேப் போட்டு முடியிருக்கா முடியல அவங்களுமே தெரியாது நம்ம பாரு. ஆனால் எங்கள் அம்மா பின்னாடியே வருவார், எப்படி சொல்கிறது அந்த ஒரு ஞாபகம் இருக்குல்ல, இவளை லவ் பண்ணோம், இவளை கல்யாணம் பண்ணோம், இப்படி குழந்தை இருக்கு அப்படின்னு ஞாபகம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுட்டு போகும்போது உனக்காதடா உனக்கு அப்படின்னு கேட்கணும்னு ஆசை தான். சரி எங்கள் அம்மாக்காக நான் பொறுத்துப்பேன், எதுக்கு நம்ம போய் நீ தைரியமாக கேட்டிருக்கலாம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவன்கிட்ட பேசினா, அவங்க எங்கள் அம்மா நீ எப்படி நம்ம சொல்கிறாங்க, அவன்கிட்ட போய் நீ எதாவது வாய் பேசினா அவன் ஆளுங்களை வச்சு கூட்டிகிட்டு போய் கண்ணெல்லாம் நோண்டி விற்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்னைக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வந்து இவங்க ஃபேமிலியில் பிடிச்சது வந்து கான்ஃபிடென்ட், அதை தான் அப்ளை சொல்ல வந்தேன். பயங்கர கான்ஃபிடென்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாட்டி பாட்டியோட ஹஸ்பண்ட் தாத்தா வந்து இல்லை, பாட்டி அதுக்கப்புறம் அம்மா, இப்போ என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவங்க அப்பா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் இவ பொண்ணு அண்ணன் தம்பி பாய்ஸாரும் கிடையாது இருந்தாங்க. எங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆக்சுவலி. அப்போல்லாம் வந்து ஒரு கொலுசு ஒரு இங்கேயே வந்து வாங்குறதுக்கு வந்து எங்கள் பாட்டி கட்டட வேலை செஞ்சு எங்கள் அம்மா வந்து அப்போன்னு எங்கள் அம்மாக்கு தைக்க தெரியாது, சும்மா அந்த கை மடிக்கிற வேலை தான். நான் பிறந்தப்ப வந்து கொலுசு வாங்கினாங்க, அது வந்து நினச்சி இவன் படத்துக்கு போகிறேன்னு சொல்லி அதை கேட்டிருந்தாலே நாங்கள் கொடுத்துருப்போம். இவன் பயந்துட்டான் டக்குன்னு எங்கள் பாட்டி தங்கராசு என்னை கை காமிச்சு பேசிட்டு, எங்கள் அம்மாவோட தம்பி அவன் பயப்படவும் நடக்கணும் பார்த்துட்டேன் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டானோ, நான் வாட போனேன் அண்ணா மாதிரி தான், மாமா அக்கா பொண்ணு அந்த மாதிரிலாம் கிடையாது, அண்ணா தங்கச்சி மாதிரி தான், என்னடா பண்ற வாடா போனேன், ஒரு நாள் கூட மாமான்னு கூப்பிட்டது கிடையாது அவன் யாரையுமே. அப்படி போய் பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு தான் சொல்லி நான் பாட்டிகிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி என்னை கத்தி காட்டி மிரட்டினேன் நான் எப்படி சொல்ல பயந்துட்டேன், நான் டக்குன்னு பயந்தனே. அப்புறம் அங்கே இருக்க அப்போ போனவன் தான், நான் கரெக்டாக எல்கேஜி படிச்சுட்டு இருக்கேன், இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னி வரையும் அவன் வீட்டுக்கு வரல, எங்கள் பாட்டி இன்னி வரையும் அவனுக்காக ஏங்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ தங்கராஸ் பார்த்தவளையுமே நான் அவனை அப்படி தான் கூப்பிடுன்னு அவனுக்கே தெரியும், ஆனால் அவனோட ஆதார் கார்டாக இருக்குது, நான் ஃபோன் பண்ணி செக் பண்ணியெல்லாம் பார்த்தேன். இந்த மாதிரி எங்கள் பாட்டிக்கு இப்போ பொம்பளை, அதாவது எப்படின்னா பொம்பளை பிள்ளையோட ஆம்பளை பசங்களை தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நல்லா எப்படி சொல்றது, ஆனா ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆம்பளை அப்பா ஆச்சு, ஆம்பளை அப்பான்ற அப்பாங்களதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க, எனக்கு சொல்ல தெரியல. அதனால எங்க பாட்டிக்கு வந்து தங்கராசுனா ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவோட தம்பி அவ்வளோ இஷ்டம். ஆனா அவன் அப்படி பண்ணிட்டு போனாங்க, கொஞ்சம் கோவம் வந்துச்சு, அதுக்குன்னு இவ்வளோ நாள் கோவம் இருக்குமா, அந்த வீடு இடிச்சு இப்போ இந்த வீடு கட்டி எவ்வளோ ஆயாச்சு, ஆனால் இன்னமும் வரமாட்டான். பட் அவன் டைரியெல்லாம் படிச்சு பார்க்கும் போது அக்ஷான் ஒரு பிள்ளையில லவ் பண்ணியிருக்கான், பவானி ஒரு பிள்ளையில லவ் பண்ணியிருக்கான், என்ன பேசுறியா, அதை மட்டும் பேசு சொல்லி முடிச்சிட்டியா.
முடிஞ்சா இவங்களோட ஃபேமிலியில வந்துட்டு ரொம்ப தைரியம். அவங்க பாட்டி வந்து கான்ஃபிடென்ட்டாக என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்குவாங்க, என்ன சண்டைனாலும் அவங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவும் அதே மாதிரி தான், இவ்வளோ அதே மாதிரி தான், என்னால் தூக்கி போட்டு மதிப்பா அந்த மாதிரி. அதனால எங்கள் பாட்டி தான் வந்து எனக்கு சக்கரை தண்ணி ஊற்றுறாங்க, அதனால தான் எங்கள் பாட்டி மாதிரி இருக்கேன். ஒரு எப்படி சொல்கிறாங்க, ஒரு பாய்க்கு ஈக்குவலாக வந்து ஃபேமிலி ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு மேல் எப்படின்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் எதுவும் பண்ண முடியாதுன்றா இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சேஃப்டியாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துட்டு சேஃப்டி கொடுத்துருக்காங்க. அவளுக்கு வந்து என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கான் வந்து நான் வந்து எங்கள் அம்மா இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. உன்னை நான் அப்படி பெற்றேன், இப்போ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அந்த வழி எனக்கு எந்த கஷ்டமும் நான் சொல்லி வளர்த்த மாட்டாங்க. அந்த எப்படி சொல்கிறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தேன், இப்படி இப்படி பார்த்துக்கிட்டேன் அப்படி. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் கஞ்சி, எங்கள் பாட்டி வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் கஞ்சி. எங்கள் சித்தி வந்து இப்போ கல்யாணம் ஆகலை, ஆனால் இப்போ வரையுமே எங்கள் சித்தியும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்க தான் என்னை வளர்த்துனாங்க. அவங்க தான் ஏபிசியில் இருந்து காங்காச்சா இதெல்லாமே சொல்லி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்களும் ஒரு அம்மா, இவங்களும் ஒரு அம்மா. இப்போ அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. அவ்வளோதான், இதுதான் ப்ராப்ளம். இதனால தான் வந்து எப்போ வந்தாலுமே இப்போ வந்தாலும் சரி லைஃப் லாங் எங்கள் அம்மா வந்து நான் பார்த்துக்குமே தவிர்த்து அவர்லாம் வந்து எங்கள் அம்மா பார்த்து. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவங்க குடும்பத்தை நான் பழிவாங்க விடவே மாட்டேன். எனக்குன்னு ஒரு வயசு வரும்போது, இப்போ நான் 20, இப்போ நான் சின்ன ஏதாவது பேசினா சின்ன பிள்ளைமாங்க, எனக்கு ஒரு 25 வயசு அந்த ஸ்டேஜ் வரும்போது அன்னைக்கு எதுவும் எங்கள் அம்மா வாடி அந்த மாதிரி போய் நானே வாட்டடா அம்பிழுத்து ரெண்டு சப்சப்புன்னு ரெண்டு அறையை விட்டுருந்துறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் கடை ஓட்ட உட்காந்துட்டு இருக்காங்க. வேற யாராவது அடிக்க விட்டு இந்த பிள்ளை தான் வந்து அடிச்சிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துற போறாங்க. அமைதியாரு, நீ பாட்டுக்கு நீ பாட்டுக்கு வாய் கொடுத்துட்டு இருக்க. இதுதான் பிரச்சனை. இதனால தான் நாங்கள் அவங்க அப்பாவை பற்றி எதுவும் போடுறது இல்லை, பேசுறது இல்லை, எதுவுமே பண்ணது இல்லை. நிறைய பேர் எங்கள் அப்பா டெத் ஆகிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா டெத் ஆனால் எங்கள் அம்மா எப்படி பொட்டுக்கு போல இருப்பாங்க. அதனால டெத்தெல்லாம் இல்லை, பாவம் அந்த மனசு எங்கே இருக்காரோ நல்லா இருந்துட்டு போறாரு. டெத்தெல்லாம் கிடையாது, என்னதான் அவர் எனக்கு வேண்டாதவராக இருந்தாலுமே ஒரு உயிர் வந்து இருக்கும்போதே இல்லை அப்படிங்கிற சொல்லக்கூடாது. ஆரம்பத்தில் நான் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா பிடிக்காது, எங்கள் அப்பா செத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அது ஏன் சொல்லிட்டு இருந்தேன்னா, வீட்டில் இருக்கவங்க படுற கஷ்டம், இவரால் தான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்கள் அம்மா. இவர் ஒழுக்கமாக வேலைக்கு போய் எங்கள் அம்மா கூட இருந்தால் இப்போ எங்கள் அம்மா வேலைக்கு போய் அந்த கால் வழியில் இவ்வளோ கஷ்டப்படணும் எந்த அவசியமே கிடையாது. எத்தனை பேர் வீட்டில் அப்பாங்கெல்லாம் எப்படி இருக்காங்க மட்டும் எங்கள் வச்சு தலைவாரி குத்திருந்தார். வீட்டில் நல்லா ஒழுக்கமாக வளர்த்து வச்சுருக்காங்க. இந்த வீடியோ தான் முடிய போகுது. இது கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் இதைத்தான் நாங்கள் ரீசனாக சொல்லணும், இதைத்தான் ஆன்சராக சொல்லணும், வேறு வழி இல்லை. ஏன்னா உண்மைகள் சில நேரம் சொல்லி தான் ஆகணும், சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறோம், நாங்கள் இதே ஷேர் பண்ணி ஆகணும். ஏன்னா கமெண்டில் வந்து கேட்குற ஒவ்வொருத்தரும் என்னால் மீனிங் பண்ணுறானுங்க. நல்லதாக பண்ணால் பரவாயில்லைங்க, அப்பாவை பற்றி பேசுகிறதில்ல அப்படி சொன்னீங்க கேட்டால் பரவாயில்ல. உங்க அப்பனுக்கு என்னாச்சு அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதனால தான் அந்த மாதிரி வந்து நீ எங்க அப்பனை பத்தி பேசினா எனக்கு கோவமே வராது. நீ எங்க ஆத்தாவை பத்தி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கேன், உங்க ஆத்தா எங்க கையில மாட்டான் முடி பிடிச்சி இனிக்க. சரி சரி, இந்த வீடியோ தான் முடிய போகுது. இதுக்கப்புறம் நீங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, எங்க அப்பனை பத்தி அவ்வளவுதான் சொல்ல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.